ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சப்சிடி ரிலேட்டடாக இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். இப்போ நிறையா இவி எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரர் மேலே சப்சிடி ரிலேட்டடாக சில கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணியிருக்கு. அவங்க வந்து சரியாக சப்சிடியை ரிலேட்டடாக பேப்பர் சப்மிட் பண்ணல. நிஜமாக சப்சிடி யாருக்கு போய் சேரணும்னா, இந்தியன் கவர்மெண்ட்டோட அந்த ஃபேம் டூ சப்சிடி படி ஒரு 50% ஆச்சும் நம்ம ஊர்லேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு தான் சப்சிடி போய் சேரணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்குது. ஸோ இந்த விதிமுறையை வந்து சில எலக்ட்ரிக் கம்பெனிஸ் வந்து மீறி இருக்காங்க, அதில் மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது தொடர்பாக விளக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ இது தொடர்பான சர்ச்சையை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எந்தெந்த கம்பெனியெல்லாம் இதில் மாட்டியிருக்கு, இதனால் கம்பெனி தரப்பில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க, ஸோ இந்த சப்சிடி பிரச்சனைனால நம்மளோட இவி ப்ரைஸ்லாம் வந்து ஏறுமா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகமும் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. இதில் சப்சிடி வேறு இல்லைன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அண்ட் இது வந்து இப்போ கார்ப்பரேட்டில் இப்போ பெரிய பெரிய ஜெயின்ஸ்லாம் இப்போ இறங்கியிருக்காங்களே, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இப்போ ஹீரோ விடா வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பஜாஜ், டிவிஎஸ் ஐக்யூபி அவங்களாம் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோண்டா நிறுவனம்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கார்ப்பரேட் ஜெயின்ஸ்லாம் வரதுனால இவங்க வந்து இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனியெல்லாம் வந்து இப்போ சப்சிடி பிரச்சனையில் இழுக்க பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய சுவாரஸ்யமான டீட்டெயில்ஸ் காத்துட்டுருக்கு. நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இவி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போகிறோம். அது இல்லாமல் சோலார் ரிலேட்டட் கண்டென்ட்ஸும் போட்டுக்கோங்க. இந்த ஹீரோ அண்ட் ஒக்கினாவா இவங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து சைனால இருந்து இறக்குமதி பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட மெயின் சப்ளையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஏன்னா சைனா கிட்டேருந்தான் நமக்கு வந்து சீப்பான ப்ராடக்ட்ஸ், அதாவது சீப்பான குவாலிட்டிலையும் கிடைக்கும், நல்ல குவாலிட்டிலையும் கிடைக்கும். நீங்கள் என்ன ப்ரைஸ் போடுறீங்களோ சைனாலேருந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு நம்மளுக்கு குட் சப்ளை பண்ணுறாங்க. சைனா தான் மேஜர் சப்ளையர். ஸோ இங்கே என்ன நடந்துட்டுக்குன்னா, ஃபேம் டூ சப்சிடி படி நமக்கு வந்து இங்கே நம்ம ஊர்லேயே 50% ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து நம்ம ஊர்லேயே பண்ணணும் அப்படின்றது தான் ஃபேம் டூ சொல்கிற விதிமுறை. அட்லீஸ்ட் ஒரு 50%, அதாவது பாஸ் மார்க் ஒரு 50% ஆச்சும் இருக்கணும் அப்படின்றது. கிட்டத்தட்ட 90%க்கு மேலே வந்து சைனாவில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸை தான் வாங்கி இவங்க அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் 100% கிட்டே இவங்க வந்து ஃபுல்லாக சைனாலேருந்து வாங்கி இங்கே அசம்பிள் பண்ணி நேம் மட்டும் இவங்க பேரை போட்டு விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிச்சி இப்போ வெளியிட்ருக்காங்க. இது என்ன எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்பேர்ஸ் சைனாலேருந்து வாங்குறாங்களா, என்னென்ன ஸ்பேர்ஸ் வாங்குறாங்க, எந்தெந்த காம்பனன்ட்ஸுக்கெல்லாம் ஸ்பேர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்பேர்ஸுமே வருது. அங்கேருந்து எல்லா யூனிட்டுமே அசம்பிள்டா யூனிட்டாக தான் இங்கே வருது உங்களுக்கு. இங்கே வெறும் என்ன பண்ணுறாங்க, அசம்பிள் பண்ணி பேஜிங் மட்டும் போட்டு இங்கே விற்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டு கம்பெனியுமே இதனால தான் வந்து இப்போ பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஒக்கினாவாக இருக்கட்டும், இப்போ ஹீரோ இருக்கட்டும், நீங்கள் இவ்வளோ ப்ராடக்ட் நீங்கள் தயாரிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ப்ராடக்டாச்சும் உங்கள் ப்ராடக்ட் வந்து ஃபேம் டூக்குள்ளே வருதா அப்படின்னு அவங்க செக் பண்ணும்போது அவங்களோட ஒரு ப்ராடக்ட்டு கூட, அதாவது அவங்க விதவிதமான ஸ்கூட்டர்ஸ் விடுறாங்களே அதில் ஒரு ப்ராடக்ட்டு கூட இவங்க சொன்ன விதிமுறைக்கு கீழே வந்து வரல. ஸோ அதனால் இவங்க கிட்ட நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, ஃபர்தர் டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதன் அடிப்படையில் இப்போ ஒரு இவ்வளோ வருஷமாக நீங்கள் சப்சிடி வாங்கியிருக்கீங்களா, ஸோ இவ்வளோ 400 கோடி 500 கோடி கிட்ட வந்து இவங்க சப்சிடி பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்களா, ஸோ இதுக்கான கரெக்டான பேப்பர்ஸ் கொடுத்தாதான் அடுத்து உங்களுக்கு வந்து ஃபேம் டூ சப்சிடி வந்து அப்ரூவ் பண்ணப்படும் அப்படின்றதுனால இவங்களோட சப்சிடி எல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பேர் பாருங்க. சரி, இப்போ இதில் ஹீரோ அண்ட் ஒக்கினாவை மட்டும்தான் வந்து இந்த மாதிரி தப்புகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, இவங்க வந்து இப்போ நிறைய கம்பெனி மேலே இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரைடு நடந்த கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவோல்ட்டும் இதில் மாட்டியிருக்கு. ரிவோல்ட்டுக்கிட்டே வந்து பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேம் டூ சப்சிடியும் வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்தது ஆம்பையர்லேயும் வந்து இந்தமாதிரி ரைட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஜித்தேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் கம்பெனி நமக்கு தெரியும், அது இங்கே பெருசாக ஃபேமஸ் இல்லைன்னு நார்த்தில் வந்து நல்ல ஃபேமஸான கம்பெனி.
ஸோ இவங்களையே வந்து ரைட் பண்ணி கொண்டு வாங்க, உங்கள் பேப்பர்ஸ்லாம் கொண்டு வாங்க, செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லா கம்பெனியுமே வந்து இந்த ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்கு. குறிப்பாக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், இப்போ வளர்கிற கம்பெனிஸ், இப்போ தொடங்குகிற கம்பெனிஸ் எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ எல்லாரையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் அப்படின்னு இல்லை, இப்போ ஒரு ஆடு மாட்டிச்சுன்னா இப்போ எல்லா ஆட்டையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஹோல்டில் இருக்குது. இப்போ நம்ம பென்லிங்கை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம்னா, பென்லிங்க்கும் வந்து இப்போ அப்ரூவல்லாம் வந்து அப்படி இப்படி தான் இருக்குது, இன்னும் அப்ரூவ் எதுவுமே ஆகலை. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு 1-2 மந்த் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. எல்லாரையும் வந்து பேப்பர் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா கம்பெனியும் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா, நீங்கள் வந்து ஃபேம்ஸ் 2 சப்சிடிக்கு கீழே வந்து கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஏஆர்ஐ வந்து எல்லாரையும் வந்து பேப்பர் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேம் 2 சப்சிடி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விதிமுறைக்குள்ளே இப்போ எல்லா கம்பெனியும் இருக்குது. இப்போ நான் சொன்ன கம்பெனி இல்லாமல் இப்போ எல்லா கம்பெனியும் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? Everybody, Mr. Michael sir, அத்தனை பேரும் இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாமல் லிஸ்ட்ல சேர்த்துருங்க, ஒருத்தர் விடாமல். ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபேம் 2 சப்சிடி இப்போ அடுத்த ஒரு 6 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஃபேம் 2 சப்சிடி நிறைய கம்பெனிஸில் வந்து அடி வாங்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் நம்ம சொல்கிறோம்ல, ஓஇஎம் கம்பெனிஸ், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸை வாங்கி அசம்பிள் பண்ணுற இந்த கம்பெனிஸ் எல்லாம் மெயினாக விற்கிறதுக்கான மெயின் கன்சர்ன் என்னன்னா ப்ரைஸு. 1 lakh பட்ஜெட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் மாடல் இருக்கும், எல்லாமே ரெஜிஸ்டர்ட் மாடலாக இருக்குது. இப்போ ஹீரோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஜிஸ்டர் மாடலே இருக்குது. 40-50 km தான் போவோம், ரெஜிஸ்டர் மாடலாக வச்சுருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து இங்கே அசம்பிள் பண்ண செட்டாக தான் இருக்குது. ஓகேவா? இவங்க மட்டும் இல்லை, ஒகினாவா இருக்கட்டும், நிறைய பிராண்டு. இப்போ நான் இந்த 2 பிராண்டு மட்டும்தான் இப்போ மாட்டியிருக்கு, இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எத்தனை பிராண்டு மாட்டோம் அப்படின்றது தெரியல. ஏன்னா எல்லா இடத்துலையும் ரைடு போயிட்டு இருக்கு. அந்தளவுக்கு எல்லாருமே வந்து இங்கே லோக்கலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. நான் சொல்கிறது இந்த ஓஇஎம் பிராண்ட்ஸ் எல்லாம், எல்லாமே ஓஇஎம் பிராண்ட்ஸ். மோஸ்ட்லி இவங்க வந்து பெரிய ஆர்&டி டீம்லாம் வச்சுருந்ததில்ல, எல்லாம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ். நீங்கள் அந்த ஸ்கூட்டரே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த மாடல் ஸ்கூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒரே டிசைனு, ஒரே ஸ்பேர் பார்ட்ஸு, பேஜிங் மட்டும் மாறி இருக்கும். ஸ்கூட்டரை நிற்க வச்சு பார்த்தா பேஜிங் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியும், பேட்டரி இன்க்ளூட், பேட்டரியை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் அட்லீஸ்ட் செல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்தியாவில் வந்து செல் சப்ளையர் யாரும் கிடையாது. நீங்கள் செல் வாங்கிட்டு பேட்டரியை வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் கவர்மெண்ட் சொல்கிற விதிமுறை. ஆனால் யாருமே வந்து பேட்டரியை இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதே இல்லை, அப்படியே அங்கே வாங்கிட்டு வந்து இங்கே அசம்பிள் பண்ணி வித்துடுறாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் பேட்டரி ரிலேட்டடாகவும் பார்க்குறோம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும்போது நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்கூட்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நம்ம ஸ்டார்ட் அப், நம்ம இந்தியன் நிறுவனமாக இருக்கட்டும், இங்கே வந்து அல்ட்ரா வயலட் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க விலை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே தான் விலை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து சப்சிடிக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. சிம்பிள் ஒன்று, இது வருமா இல்லையா, எப்போ வரும் அப்படி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் வரும்போது வரும் சொல்லு, இல்லை வரான்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற? வரும் தம்பி, ஆனா வராது. இந்த பிராண்ட் வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், ஃபேம் 2 சப்சிடிக்கு இன்னும் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி ரீசனை சொல்லி கூட இவங்களோட டெலிவரிஸை நிறுத்தி வைக்கலாம். ஆல்ரெடி டெலிவரி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஒவ்வொரு ப்ராப்ளம் வருது. சிம்பிள் ஒன் வந்து ஆல்ரெடி 1 இயர் பிஃபோரே வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. இப்போ இன்னும் கெடுபிடி ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் சிம்பிள் ஒன் வந்து டெலிவரி டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. சிம்பிள் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்டேட்டு. நீங்கள் நிறைய பேர் வந்து சிம்பிள் ஒன்னை பற்றி அப்டேட் கேட்குறீங்க, பட் சிம்பிள் ஒனில் அப்டேட் இருந்தால் சொல்கிறதுக்கு டெலிவரி ரிலேட்டட் அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா டெஸ்ட் டிரைவ் ஏதோ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐ வாஷ் கொண்டு வந்தாங்க, ஒரு 2 நாள் நடத்துனாங்க, ஓடி போயிட்டாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது சிம்பிள் ஒன்று. ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே ஒரு கான்ஸ்பிரசி எழுது, எனக்குமே எழுது. இப்போ இவ்வளோ நாள் வந்து இவங்க ஃபேம் 2 சப்சிடியை வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்களே, இப்போ வந்து ஃபேம் 2 சப்சிடியில் ப்ராப்ளம் இருக்குது, இவங்கெலாம் கையும் கலவமாக மாட்டிக்கிட்டாங்களே, இது வந்து யார் வச்ச வத்தி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ தான் வந்து ஹீரோவோட மோட்டார் காப் நிறுவனம் ஒரு வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிவிஎஸ் ஐக்யூபும் வந்து புது மாடல்லாம் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பஜாஜில் பார்த்திங்கன்னா புது மாடல் லான்ச் ஆக போகுது. அது இல்லாமல் ஹோண்டாவில் புது மாடல் லான்ச் ஆக போகுது. அதுமாரி பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஓலாவை இப்போ புதுசு புதுசாக லான்ச் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? இப்போ பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சேஃப் சைடில் இருக்காங்க. இப்போ என்ன கேள்வி எழுதுனா, இவ்வளோ நாள் மாட்டாத இந்த சின்ன சின்ன செக்டரில் இருக்கிற இந்த இவி இண்டஸ்ட்ரி இப்போ ஏன் மாட்டுது? இவங்க யாராச்சும் வந்து வத்தி வச்சுட்டாங்களா, இல்லை மேல் இடத்துல இவங்க ஏதாச்சும் ப்ரெஷர் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ பெரிய நிறுவனம் வந்து ஒரு கார்ப்பரேட் ஜெயின்ஸ், அவங்க காலங்காலமாக வந்து 2-வீலர் மார்க்கெட்டில் டாமினேட் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது.
ஓகேவா? இசை அதனால் இவங்க பண்ணுற தப்பு வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நாள் வந்து மாட்டாத இண்டஸ்ட்ரி இப்போ குறிப்பாக மாற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதும் யோசிக்க வைக்குது. ஸோ எது நடந்தால் என்ன, நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கிடைக்குதா அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்கணும். இது வந்து கார்பரேட் சூழ்ச்சியாக இருக்குமா அதுவா இதுவா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு பதில், உப்பை தின்னவும் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்றத வச்சுட்டு நம்ம சிம்பிளாக இதை முடிச்சிக்க வேண்டியதுதான். இதனால் நமக்கு ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து பெருசாக அஃபெக்ட் இல்லை. இப்போ நமக்கு வந்து பட்ஜெட் ப்ரைஸில் நமக்கு வண்டி கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்க போகுது அப்படின்றது நல்லா தெரியுது. பட் குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னா ஓகே, நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து பட்ஜெட்டை காம்ப்ரமைஸ் பண்ணி கூட வாங்கலாம். ஓகே, இந்த 1 to 1.5 பார்த்திங்கன்னா நிறைய விதமான குவாலிட்டியான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸே இருக்குது. அதுக்கு கீழே வர்றது அப்படின்றது பார்த்திங்கன்னா தான் இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ், இந்த அசம்பிள்டு வெஹிக்கிள்ஸ்லாம் வருது. இதில் சப்சிடி வேறு போயிடுச்சுன்னா அவங்களோட நிலைமை என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சரி ஓகே, லீவ் இட். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த சப்சிடி முறைகேட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கேட்குறதுக்கு அவலாக இருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஓரளவு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு தந்திருக்கோம்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை.